ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனியப்யச்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இருபத்தி ஆறு எட்டு 2024 குருதி வருடம் ஆவணி மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி சப்தமி. காலை 9:12 பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் கிருத்திகை. இரவு 9:40 பின்பு ரோகிணி. நல்ல நேரம் காலை 9:00 to 10:00 மாலை 4:45 to 5:45 வரை. ராகுகாலம் காலை 7:30 to 9:00 யமகண்டம் காலை 10:30 to 12:00 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 to 3:00 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி, கிருத்திகை நட்சத்திரமாகவும் கோகுலாஷ்டமி தினமாகவும், அதாவது அஷ்டமி அப்படிங்கிறத விட கோகுலாஷ்டமி தினமாக, கிருஷ்ண பகவானை வழிபாடு பண்ணக்கூடிய நாளாக, எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் விலகுது அப்படிங்கிறத விட, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஆரம்பமாகக்கூடிய அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய இந்த கோகுலாஷ்டமி, அதாவது மாதா மாதம் அஷ்டமி வரக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருந்தால் கூட, ஒவ்வொரு மாதமும் மாதத்துக்கு 2 முறை அஷ்டமி வரக்கூடிய அமைப்பாக இருந்துகிட்டு இருந்தால் கூட, 12 மாதங்களில் அதாவது தமிழ் மாதம் 12 மாதங்களில் 24 முறை அஷ்டமி தினம் அப்படிங்கிறது அனுஷ்டிக்கப்படக்கூடிய நாளாக இருந்தால் கூட, அதே அஷ்டமியில் வந்து கோகுலாஷ்டமி அப்படிங்கிறது அஷ்டமி நாளாகவே இருந்தால் கூட, மொத்த குடும்பத்துக்கும் குதூகலம் தரக்கூடிய கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்யக்கூடிய குழந்தைகள் எல்லோருடைய வீட்லையும் சொல்லுவோம் இல்லையா, என் புள்ள என் பேச்சை கேட்க மாட்டேங்குது, என் பொண்ணு என் பேச்சை கேட்க மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்படுறீங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்க உங்களுடைய பிள்ளைகளும் பெண்களும் குழந்தைகளும் உங்களுடைய பேச்சை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை மன ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு இந்த கோகுலாஷ்டமி வழிபாடாக இருக்கிறதுனால, இன்றைய நாளில் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு வச்சுக்கிறது, கோகுல கிருஷ்ணனை வந்து வழிபாடு வச்சுக்கிறது, குழந்தைகளை வந்து அன்பால் அடியால் திருத்துறோம் அப்படிங்கிறத விட அன்பு பேச்சுக்கள் மூலமாக திருத்துறது, குழந்தைகளுடைய அவங்களுடைய வழியிலேயே போய் அவங்களுக்கு நல்ல விஷயங்களை புகுத்துவது, இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களுக்கு உண்டான அச்சாரத்துக்கு உண்டான தினமாக கோகுலாஷ்டமி இன்றைய நாளில் சிறப்பாகவே இருந்துட்டு இருக்குது. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 8 விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு புத்தாடைகள் வாங்கக்கூடிய நாள், அதாவது பெண்களுக்கு தேவையான ஆடை அணிகலன் சேரும். அதே மாதிரி குடும்பத்தில் பகையாக இருந்த உறவுகள் கூட நல்ல வகையில் உறவாடக்கூடிய சமாதானமான சந்தோஷத்தோடு உங்களோடு நட்பு கொள்ளக்கூடிய சூழல்கள் இன்றைய நாளில் மிகுதியாகும். வயசுக்கு வந்த பெண்களுக்கு வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை புரியக்கூடிய சூழல் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மிடுக்கான தோற்றத்துடன் துடுக்காக செயல்படுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு செய்வது நல்லது. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேமிப்பு பெருகக்கூடிய நாள், அதாவது எவ்வளவுதான் வருமானம் வந்துகிட்டு இருந்தாலும் அந்த வருமானத்தில் சிக்கனம் என்ற சேமிப்பு இருந்தால் தான் வாழ்க்கையில் உங்களுக்கு வெகுமானம் அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக பெருவாரியான நன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால ஆண்களுக்கு உண்டான அலைச்சல் குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழுத்தமாக இருப்பதை விட திருத்தமாக வாழ்வது நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க புவனேஸ்வரி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது.
மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய நாள். அதாவது பூமிகாரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வம்சத்தை மறக்காமல் புதிய அம்சத்தை நேசிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க கார் வேம்பு கருப்பண்ண சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கடல் கடந்து செல்லக்கூடிய நாள். அதாவது கடல் கடந்த பயணங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். ஏற்கனவே வெளிநாட்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெகுமதிகள் மிகுதியாகும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புன்னகையோடு உள்ளவர்களை புண்படுத்தாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க காத்தவராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு செயல் வேகம் அதிகரிக்கக்கூடிய நாள். அதாவது கடினமான காரியங்களில் கூட மிகப்பெரிய வெற்றிகளை சந்திக்கக்கூடிய, கடந்த காலங்களில் நடத்த முடியாத ஒரு சில காரியங்களை நடத்தி காட்டக்கூடிய வல்லமைகள் இன்றைய நல்ல மிகுதியாகும். நட்பு வட்டங்கள் நல்ல நல்ல நட்புகளை சந்திக்க முடியும். உப்புக்காகாத நட்புகள் ஒதுங்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உள்ளத்தில் உறுதி இருந்தால் உலகத்தை வெல்லலாம் என்பதை மனதில் கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க தாடி கொம்பு முத்தாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல் குறையக்கூடிய நாள். அதாவது இது நாள் வரையில் ஏற்பட்ட அலைச்சலுக்கு மேலே நல்ல விளைச்சல் கிடைக்கக்கூடியது, அல்லது அலைச்சல் சம்பந்தப்பட்ட அந்த கடினமான வேலைப்பளு கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடியது. உத்தியோகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிரிப்பும் சிந்தனையும் ஒன்றுபட்டால் சிறப்பும் பொறுப்பும் தேடி வரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க திவ்ய பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆபத்து விலகக்கூடிய நாள். அதாவது மறைமுக போட்டிகளும் மறைமுக தொல்லைகளும் விலகும். தேவையில்லாத திஷ்டி, தேவையில்லாத எதிர்ப்பு, தேவையில்லாத வஞ்சம் இதுவெல்லாம் தானாக விலகக்கூடிய சூழல் உருவாகும். தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறுதியோடும் உத்வேகத்தோடும் செயல்பட்டால் உயர்வுகள் தேடி வரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவர் ரணகாளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாள். அதாவது உங்களுடைய அடிமனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும், அல்லது அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும். பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணிவும் துணிவும் உள்ளவனுக்கு பணமும் தனமும் சேரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க திருப்பூர் சடையப்ப சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சுப செய்தி கிடைக்கக்கூடிய நாள். அதாவது கடந்த காலங்களில் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகி தாம்பூல தட்டு மாற்றி பரிசம் போட்டு வருஷ கணக்காக திருமணம் நடக்காமல் தடை இருக்கும் இல்லையா, அந்த தடைகள் விலகக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும். காதல் சம்பந்தப்பட்ட லீலைகளில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய காதலின் உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் செல்லமாக வளர்ந்தவனுக்கு செல்வத்தின் அருமை புரியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க கருப்பராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு குதூகலம் மிகுதியாகக்கூடிய நாள். அதாவது குடும்பாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும். கணவன் மனைவியரையே வசிய சக்தி அப்படிங்கிறது அதிகரிக்கும். பொதுவாகவே குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகலம் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எத்துறையிலும் முத்திரை பதிக்க நித்திரையை குறைப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க வான ராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது.
கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய நாள். அதாவது தொழில்ஸ்தான அதிபதியும் லாபஸ்தான அதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால பொதுவாகவே நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும். பெண்கள் சார்ந்த அழகு நிலையம் வச்சுக்கிறவங்களுக்கு, அழகு சாதன பொருள் விற்பனை செய்கிறவங்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசு பண லாபங்கள் சேரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சூழ்ச்சிகளையும் சூட்சுமங்களையும் புரிந்து செயல்படுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க சுயம்பு லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நாள். அதாவது உங்களுக்கு பிடிச்சமான செயல்களில் ஈடுபட்டு அந்த பிடிச்சமான ஒரு விஷயங்களில் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையை நிகழ்த்தக்கூடிய நல் வாய்ப்புகள் அதிகரிக்கும். பல் மருத்துவராக உள்ளவர்களுக்கு நல் மருத்துவர் என்ற சிறப்புகள் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த துறைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அனுபவத்தை மதிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க நாக ராஜா சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருந்தால் கூட ஒரே மாதிரியான கிரக நிலைகள் இருக்காது, இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தர அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்தரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தையும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு, அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே. ராம்.